மாஸ்க் போடாம வெளிய போகாதீங்க. லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணாம நகைய வாங்காதீங்க. எத்னிக் ஹெல்த் கேர், இயற்கை கருத்தரிப்பு மையம், டி நகர். கால் 9600000037. வலைத்தளங்களில் தனிப்பட்ட முறையில என்னை பற்றியும் விடுதலை சிறுத்தைகளை பற்றியும் அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். என் மீது அபாண்டமான பழியை சுமத்தியதற்காக புகார் கொடுத்த நபர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் திட்டமிட்டு வன்முறையை தூண்டும் வகையில் பேசி வருவதால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். 7.5% தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கென நியமிக்கப்பட்ட கலையரசின் குழு 10% வழங்கும்படி ஆலோசனை வழங்கியிருக்கிறது. ஏன் 10% வழங்காமல் 7.5% என்று தமிழக அரசு அறிவித்தது என்பதை முதல்வர் விளக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். தேர்தல் வருவதற்கு முன்பாகவே 6 மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுக தரப்பில் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் என்கிற பெயரால் தரம் தாழ்ந்த வகையில் சுவரொட்டிகளை எச்சிட்டு ஓட்டுகிற போக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பினர் ஒட்டிய சுவரொட்டிகள் அரசியல் சார்ந்ததாக இல்லை, கொள்கை சார்ந்ததாக இல்லை, நாகரிக வரம்புகளை மீறியதாக இருக்கிறது. அது முதல்வர் அனுமதியோடு நடக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. எனவே அவ்வாறு சுவரொட்டி ஒட்டியவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அத்தகைய போக்குகளை தடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக அரசு இருமொழிக் கொள்கையை ஏற்கிறதா, மும்மொழிக் கொள்கையை ஏற்கிறதா என்பதை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கைக்கான கருத்துக்கள் தான் உள்ளன. தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளப் போகிறதா அல்லது மறுதளிக்கப் போகிறதா? இருமொழியா மும்மொழியா? இதை அதிமுக தெளிவுபடுத்த வேண்டும், தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக மாறியிருக்கிற நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். 1971 எடுத்த சென்சஸ் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு நடைமுறையில் 2011 எடுக்கப்பட்ட சென்சஸ் மக்கள் தொகை அடிப்படையில் அனைவருக்கும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஆனால் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஊரடங்கு காலத்தில் கொரோனா தொற்று வந்து அதிகரித்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அதிக தலைவர் கொடுத்துருக்காங்க. இந்த தலைவர் கொடுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ குறைச்சி காட்டுறாங்களா, இது தொற்று குறைஞ்சதான் தெரியல. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊசி கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் வந்து ஊசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது உலகமாக ஊசி போகிறோம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு கருத்துனா, அதாவது இலவசமாக ஊசி போடுவது அரசின் கடமை. ஆனால் அதுக்கு அதை வந்து தேர்தலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பிரச்சார உத்தியாக கையாளுவது ரொம்பவும் என்ன சொல்லு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் என்று தான் கருத வேண்டும். மக்களுக்கு இருக்கக்கூடிய கொரோனா நெருக்கடியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அது இலவசமாக கொடுக்கணுங்கிறது தான் சரி. ஆனால் அதையே தேர்தல் வாக்குறுதியாக பயன்படுத்துவது, தேர்தலுக்காக பயன்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்படுகிறது. இந்த தொற்று எப்படின்னா கேட்டால் தொற்று வந்து கடுமையாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுகிறார்கள், பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் என்று கொடுக்கும்படி சொல்லுவதாக சொல்லுகிறார்கள். லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆனால் அவங்கவுங்களாம் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதனால் ஸ்வாப் டெஸ்ட்
நாசி தொண்டை பகுதிகளிலிருந்து எடுக்கப்படுகிற மாதிரிகளை வைத்து சோதித்து பார்ப்பதில் பாசிட்டிவ் வந்தால் கூட அப்படியே தர வேண்டும் என்று அவசியம் இல்லை என வாய்மொழி உத்தரவு இருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. இது மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்களே அந்த மனு தர்மனோட வந்து தடை செய்ய போகிறோம் அப்படின்னா பிரதமர் நான் அதை பற்றி ஒரு வாட்சி அரசியல் அதிகாரத்தை பற்றி சொல்லும்போது நான் அப்படி சொன்னேன். நான் ஒருவேளை பிரதமராக உட்காரும் வாய்ப்பு இருந்தால் நான் மனு நூலை தடை செய்து முதல் கையெழுத்திடுவேன் என்று சொன்னேன். அதிகாரம் எவ்வளவு வலிமை மிக்கது என்பதை உணர்த்துவதற்காக சொன்னேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பிஜேபி நிலைப்பாடு தான் இருக்குது, அது கையாளான ஆட்சி தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதிமுக வருகிற தேர்தலில் பெருந்தலைவர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் போன்ற தலைவர்களை எதிர்த்து போட்டிட்டு போது சட்டமன்ற தேர்தலில் வியூகம் எப்படி இருக்கும்? ஒருவேளை பிஜேபி இவளை கொண்டு ஆட்சி அமைக்கலாம்னு இருக்கிறாங்க, நிலைப்பாடு இருக்குமா? ஆட்சி அமைக்க முடியுமா அல்லது வேறு ஒன்ற முடியுமா? யார் என்ன பகிரத முயற்சியை மேற்கொண்டாலும் வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சியை கொடுக்கும். சார், தற்போது இப்போ நீங்கள் பார்த்து இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி அனைத்து பிஎஸ்பி ஏபிஎல்எஃப் அப்புறமா விடுதலை சேர்த்து அனைத்து ஒன்று ஒருங்கிணைந்து இவங்கெல்லாம் தொண்டர்களால் ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஒரு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒரு நிலைப்பாடு தொடருமா? அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பண்பாட்டு தளத்தில் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை அடிப்படையில் காலம் கணிந்தால் நாங்கள் அரசியலிலும் இணைந்து நிற்கிறோம். சார், குஷ்பு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். சிஎம்சி கைட்ஸ், ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎம்சி, யுவர் கைட் டுவர்ட் சக்சஸ். இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.